ஓம் அகதீஷாய நம ஓம் ஸ்ரீகாகபுஜன்று தேவாய நம ஓம் சரவணபவாய நம தப்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம அரங்கர் தொலைக்காட்சி அன்பு நேயர்களுக்கும் உலகளாவிய ஆன்மீக பெருமக்களுக்கும் அடியன் சுவடியாசான் டி ராஜேந்திரன் எனது வணக்கத்தை கூறி குருநாதராசியோடு இன்று அரங்கரும் அருட்சுவடியும் என்ற தலைப்பில் இப்போ நடந்துக்கிட்டிருக்க கொரோனா நச்சு கிருமி வழியான இந்த பாதிப்பை கட்டுப்படுத்த உண்டான அறிவுரை ஆசியாக சுப்பிரமணிய பெருமான் நூலிலிருந்து இப்போ வாசிக்க வரோம் இது அருட்சுவடியினுடைய தகவல் முருகப்பெருமான் துணை உலகத்தை அச்சுறுத்தும் நச்சு கிருமிகளை கட்டுப்படுத்த ஆசி அறிவுரை நூல் அருளமது தந்தருளும் அரங்கா வாழ்க அருமருந்தாய் நின்று காக்கும் தேசிகா வாழ்க தர்ம பலம் கொண்டனல் குரு ராஜா வாழ்க தவசியே வாழும் ஞானியே வாழ்க வாழ்க சுப்பிரமணிய பெருமான் ஊங்கார குடிலாசான் பெருமானின் அவதார யோகி வாழும் கடவுள் நமது குருநாதரை வாழ்த்தி வாழ்க என வாழ்த்தி சுப்பிரமணிய பெருமான் யானும் வாட்டும் நச்சு கிருமி அல்லலை கட்டுப்படுத்த தாழ்விழா அறிவுரை தன்னை தவராஜன் கேட்க சார்வரி ஆண்டின் கடை நாளில் உரைப்பே சார்வரி ஆண்டு பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் இந்த மங்கள வாரம் கடைசி நாளில் குருநாதர் வந்து என்னப்பா உலக மக்கள்லாம் நச்சு கிருமியால் பேரழிவில் அகப்பட்டு உயிர்கள் வந்து மடிந்து கொண்டிருக்கின்றன இந்த துன்பம் எவ்வளோ காலம்தான் இதை கட்டுப்படுத்தியதாக வழி இருக்கா வகை சொல்லுங்கன்னு சுப்பிரமணிய பெருமான்ட்ட அருட்சுவடியில் வேண்டுதல் வைக்க அதில் குருநாதர் குருநாதரின் வேண்டலுக்கு முருகப்பெருமான் அறிவுரை ஆசி தர வராங்க உரைக்கவே கலியின் கொடுமைதானே உலகோரின் எதிர்மறை செயல்களாகி கரைகள் படியவே பேரிடர் காலமாகி கண்டதே மக்களின் அழிவாக நச்சு கிருமி அல்லல் அப்பா நடக்கிற துன்பங்கள் எல்லாம் மக்களின் எதிர்மறை செயல்கள்தான் இவன் வந்து புனித நிலையிலிருந்து மாறி கலியினுடைய கொடுமை பிடியான கரைகள் படிந்த செயல்களாக அனைத்திலும் அநீதி புரிந்து வருவதால் தான் இது பேரிடர் காலமாக இப்ப இந்த கலியின் இந்த காலகட்டம் உருவாகி மக்கள் எல்லாம் அழியும்படி இந்த கொரோனா என்கின்ற நச்சு கிருமி துன்பமாக உருவாகியிருக்குப்பா அல்லலும் மக்களின் தீவனையால் தான் இவர்களுடைய தீவனையான செயல்களால் தான் பேராசையாலும் தவறான செயல்கள் போக்குகள் இதனாலும் அச்சுறுத்தும்படி பெருகி நிற்குதப்பா இது மக்களை பயமுறுத்துவண்ணம் இப்போ பெருகி நிற்குது பொல்லாங்கும் வஞ்சம் பகை அபகரிப்பும் பொது நிதி என்றும் கருதாத கையாடல் ஊழலும் ஊழலும் உயர்வில்லாத பதவி மோகமும் உலகை காக்க தவறிய தலைமையும் கலகம் செய்தே வாழக்கூடிய கழகங்களும் கன்னிகைக்கு பாதுகாப்பில்லாத வன்கொடுமைகளும் களி என்பது துன்பம்னு அர்த்தம் ரொம்ப கொடுமையாக களியினுடைய கொடுமை வளர்ந்து பெருந்து பெருகி இருக்குது எப்படி இருக்குது இப்போ சூழல் மக்கள்கிட்டன்னு சொல்லும்போது ஐயா சுப்பிரமணிய பெருமான் வேகமாக சொல்கிறார் மக்களுடைய நிலையை எல்லா பக்கமும் ஒருவரை ஒருவர் கெடுக்கின்ற பொல்லாங்கு நிலை வஞ்சமூட்டி நல்ல உறவுகளை பிரிக்கும் நிலை பகை சொத்து பகை பொருள் பகை பணப்பற்று இப்படி பிறன் பொருளை அடித்து அபகரித்து எளியோரை மிரட்டி ஆஸ்தி சேர்ப்பது சொத்து பிடுங்குவது கொள்ளையடிப்பது அரசாங்க செயல் திட்டங்கள் செயல்பாடுகள் மக்களுக்குரிய நன்மை செய்யக்கூடிய திட்டம்னு பெரிய திட்டமாக போட்டு அடிக்கல் தான் பெருசாக நாட்டியிருப்பான் அடியில் எதுவுமே இருக்காது என்ன பண்ணியிருப்பான் மொத்த நிதியவும் கல்லில் பொறிச்சதோடு சரி மீதி அவ்வளோ ஃபண்டும் என்ன பண்ணுவான் தன் சுயநலத்துக்காக கையாடி அதில் ஊழல் புரிஞ்சிருப்பான் இப்படி பல வகையில் பதவி மோகத்தால் காசை கொடுத்து பதவிக்கு வருவான் பதவிக்கு வந்த பிறகு காசே குறியாக இருப்பான் இப்படி பல்வேறு மோகங்கள் உலகத்தை காக்கத்தான் நல்ல தலைமை வேண்டும்ன்னு மக்களே சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் அந்த மக்களை பாதுகாக்காத தலைமைகளாக இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமைகள் சில கழகங்கள் அமைப்புகள் ஜாதி அமைப்புகள் கட்சி அமைப்புகள் சில ஜாதிக்காக உருவான சில அமைப்புகள் இதெல்லாம் கலகம் செய்தே வாழணும் அடுத்தவனுக்கு எடுத்து அடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களோ கிடைக்க விடாமல் தடுத்து பகை மூட்டி அங்கங்கே பிரிவினையை உண்டு பண்ணி கொலை செய்வல் கொலை செய்வது கொள்ளையடிப்பது இப்படி கொடுமையான செயல்பாடுகள் கொண்ட அமைப்புகள் பெண்களுக்கு அடுத்து சொல்கிறார் குருநாதர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத வன்கொடுமைகள் பாலியல் தொல்லை பெண்கள் பாதுகாப்பாக நடக்க முடியாத பாதுகாப்பில்லாத செயல்நிலைகள் கொடுமைகளும் சிறார் என்றும் கருதாத கொலை பாவ செயல்களும் பெருகி நின்றதாலே எங்கே பார்த்தாலும் கொடுமைப்பா உயிர்கொலை கொலை என்றும் பாராத கொடுமைகள் எவ்வளோ செய்திகளை பார்க்குறோம் அது குருநாதர் சொல்கிறார் அவங்க இப்படி பாவ செயல்கள் மெஞ்சு போயிடுச்சு இந்த கலியுகத்தில் எதுலேயும் தர்மமோ நீதியோ எந்த எல்லவும் காக்கப்படலை எல்லாத்துலேயும் ஊழல் கொலை பண்ணுறான் கொலை பண்ணிவிட்டு உள்ளே போகிறான் பணத்தை கட்டிவிட்டு வெளியே வாரான் அடிக்கிறான் சொத்தை அபகரிக்கிறான் வாது வழக்குன்னு ஒன்று உருவாக்கி கோர்ட்டில் கேஸை போட்டு கீழ்கோர்ட்டில் தர்மம் ஜெயித்தா மேல் கோர்ட்டில் போய் அதர்மத்தை ஓகே பண்ணி ஜெயிச்சுட்டு கொள்ளையடித்த சொத்தை பாதுகாத்துக்கிட்டு போகிறான் இப்படி கொடும்பாவச் செயல்கள் மிஞ்சியதனால் இது பெருகி நின்றதால இடராக நச்சு கிருமி வளர்ந்துமே இன்னும் முடிவுகானா அச்சுறுத்தி வருகுதப்பா அதனால் பேரிடர்கள் சீசன் வாரியாக உலகத்தில் ஒவ்வொரு யுகத்திலும் ஏதாவது ஒரு தொல்லை வரவே செய்யும் அது ஏன்னா இந்த அநீதியாக நடக்கிறான் பாருங்க அவனெல்லாம் எந்த வகையிலையாவது ஃபில்ட்ரு பண்ணும் அதுதான் அந்த சுனாமி வர்றது நிலநடுக்கம் வர்றது சீசன் வாரியான காய்ச்சல் வேறு துன்பங்கள் வந்து அப்படி அப்படியே களை எடுத்துகிட்டு போயிடும் நூறு பர்சன்ட்னா குறைந்தபட்சம் ஒரு டுவெண்ட்டி பர்சண்டாவது அவங்க எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிட்டு அப்படியே சமன்படுத்திட்டு போவோம் இன்றைக்கி வந்திருக்க இந்த நச்சு கிருமி இடரை பார்க்கையில் இங்கே பர்சன்டேஜே போட முடியாது போல் இருக்குது தொண்ணூறு பர்சன்ட் மோசமாக இருக்கான் அப்போ ஃபுல்லாகவே இந்த யுகத்தையே அழித்தாதான் நல்ல ஒரு நல்ல ஒரு மேலான நிலைகள் உருவாக மாட்டுக்கு அதனால் நச்சு கிருமி வந்து வளர்ந்து அதனால் எந்த மருந்து எதை எடுத்தாலும் முடிவு காண முடியாத துன்பமாக அச்சுறுத்தி வருகிறதப்பா அப்பனே களி முடிவின் பின்பகுதி இது இந்த கலியுகத்தினுடைய யுகத்தினுடைய பின்பகுதி இந்த காலகட்டம் அழிவை நிறைய தந்தே அகல நேரும் அதனால் ஒவ்வொரு தேசங்களாக கோடிக்கணக்கிலியாவது ஆட்கள்லாம் அழிச்சிட்டு தான் இது வெளியேறுங்கிறார் காப்பு வேண்டி விரும்பும் மக்கள் அதனால் இந்த தகவலை இந்த அருட்சுவடியினுடைய அறிவுரை ஆசையை கேட்கக்கூடிய மக்கள் ஆன்மீக ஞான வழியில் வரக்கூடிய மக்கள் அவர்களாகினும் இனி பாதுகாப்பு வேண்டுமாயின் பாதுகாப்பு வேண்டி விரும்பக்கூடிய மக்கள் கட்டாயம் சுத்த சைவ நெறிக்கு வர வேண்டும் உயிர் கொலையை தவிர்க்கணும் தன்னூன் பெருக்க பிறவூன் உண்பானேன் அதனால் இன்னொரு உயிரை கொண்டுட்டு தான் சுவைச்சு சாப்பிட்டு மேலே வரணுன்னா அவனும் கொலை பாவிதான் தான் அதனால் குருநாதர் சொல்கிறாரு இனி அப்பா மக்களே எப்பேற்பட்ட விசுரம் எடுத்து வந்தாலும் வரட்டும் ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் எத்தனை கட்டத்தில் வந்தாலும் ஒரு டம் நச்சு கிருமி பாதுகாப்பு வே சுத்த சைவ நெறிக்கு வர வேண்டும் வேண்டிகையே ஞானிகளை பூஜை செய்து கொண்டு விடாது தர்மத்தை செய்ய வேண்டும் நித்தம் முடிஞ்சளவு ஐந்து மகான்கள் பேரையாவது சொல்லி வணங்க வேண்டும் ஓம் அகத்தீசாய நம ஓம் காகபுஜண்ட மகரிஷியை நம ஓம் நந்தீசாய நம ஓம் திருமூல தேவாய நம ஓம் பதஞ்சலி தேவாய நம அல்லது நமது குருநாதர் பெயரான ஓம் ஆறுமுக அரங்கமகா தேஷிகாய நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம இந்த ஜபங்கள் செய்து கொண்டு விளக்கேற்றி பூஜை செய்து ஒருவருக்கேனும் தர்மத்தை விடாது செய்ய வேண்டும் தொண்டுள்ளமாக மக்கள் மனநிலைகள் துறைவாரியாக அதிகாரிகளும் மாறினால்தான் அதனால் இப்போ பதவியில் இருக்கக்கூடியவங்க அதிகார வர்க்கங்கள் ஒவ்வொரு துறை வாரியாக நீதித்துறை நிர்வாகத்துறை வருமான வரித்துறைகள் நில அளவைத் துறைகள் கல்வித்துறைகள் இப்படி பல்வேறு துறைகளில் உள்ள உயர் அதிகாரிகளும் இந்த தர்ம சிந்தைப்பட தொண்டுள்ளம் உள்ள மக்களாக மாற வேண்டும் அப்படி மாறினாதான் மாறினால்தான் நச்சு கிருமி வழி துன்பம் மக்களை விட்டு முடிவுகான் இந்த மாற்றலாம் தான்ப்பா இந்த கொரோனாவுடைய பாதிப்பு குறையும் விலகும் கூறிட இந்த தர்ம சிந்தை நோக்கம் கொள்கைதனில் ஜீவகாருண்யம் வரவில்லை என்றால் அதனால் தர்ம சிந்தையும் ஜீவகாருண்ய ஒழுக்கமும் மணசன்ட்ட வரலன்னா வரவில்லை என்றால் இன்னும் உபயாண்டிற்கு வாட்டி வதைக்கும் நச்சு கிருமி அல்லது இப்படிலாம் ஒரு மாற்றம் இன்னும் நடக்கலை அவன் சுயநலவாதியாக தான் தெரிகிறான் கொள்ளை தான் அடிக்கிறான் கொடும்பாவ செயல்கள் தான் புரிகிறான் மனிதனுடைய மனநிலையில் எந்த மாற்றமுமே இல்லை என்றால் இன்னும் ரெண்டு ஆண்டுக்கு இந்த நச்சு கிருமியினுடைய துன்பம் வாட்டி வதைக்க நேரும் அரசுகள் எந்த மருந்துகள் கண்டுபிடித்தாலும் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த முடியாது தவிக்க நேரும் அதனால் பல்வேறு நச்சு கிருமியை விரட்டும் அதிலிருந்து பாதுகாப்பு தரும் நவீன மருந்துகள் கண்டுபிடித்தாலும் அரசாங்கத்தால் இதை கட்டுப்படுத்த முடியாத தவிப்பாகவே உண்டாக நேரும் நேர்மையான தர்மவான்கள் படை நிறைந்த ஆளுமையாக மாறினால்தான் அதனால் ஆட்சி புரியக்கூடிய உயர் மாந்தர்களும் ஆளுமையில் இருக்கக்கூடியவர்கள் ஆளுமைக்கு இனி வரக்கூடியவர்கள் இவர்களும் தர்மவான்களாக மாறி தனது சபையையே தர்மவான்கள் ஞானவான்கள் நிறைந்த படையாக மாற்றி செயல்பாடுகள் செய்தால்தான் கிருமி வழி துன்பங்கள் அனைத்தும் குறைந்து படிப்படியாய் அகல நேரும் இந்த கொரோனா நச்சு கிருமி பேரிடர் வந்து படிப்படியாக விலகி முழுமையாக மக்களை விட்டு அகல நேருங்கிறார் நேர்மைப்பட இந்த துன்பங்களிலிருந்து விடுபட ஞானிகள் பூஜை உலகோர் செய்வதோடு ஆறுமுக அரங்கன் தர்ம வழியை அனைவரும் ஏற்று தொடர்ந்து வருக வருகவே பேரிடர் ஒழியும் வடிவேலன் என் அருளாக மாறி பாதுகாப்பு பெருகும் அப்படிங்கிறார் அதனால் இந்த கொரோனா பாதிப்பு விலகி உலகம் பாதுகாப்பு பெற உலக மக்கள் உயிர் வழி துன்பம் இல்லாமல் மீள அவசியம் சுத்த நெறி ஏற்க வேண்டும் தர்மத்தை கையில் எடுக்கணும் தொண்டுள்ளம்பட மனநிலைகள் மாறணும் இந்த உயர் கொள்கைகளை விதையாக விதைத்து உலக மாற்றம் செய்தே தீருவேன் அப்படின்னு முருகப்பெருமான் அவதாரமாக வந்துள்ள ஓங்கார குடிலாசான் ஆறுமுக மகா ஞானியின் தர்ம வழியை ஞானிகள் பூஜையை உலக மக்கள் ஏற்று வந்து தொடர்ந்து ஆசான் வழியில் வருக வருகவே பேரிடர் துன்பம் முழுமையாக ஒழிந்து முருகப்பெருமானின் அருள்மிக்க பாதுகாப்பான உலகமாக மாற்றம் பெறும் தருகின்ற குணம் மக்களிடை பெருக பெருக தானாக நச்சு துன்பம் விலகி முடிவு காணும் அதனால் என்ன சொல்கிறாருன்னா தயவு எண்ணம் பெருக வேண்டும் அடுத்தவங்களுக்கு துன்பத்தில் உதவி செய்யக்கூடிய குணநலம் உருவாக வேண்டும் படிப்பறிவு ஞானம் இல்லாதவர்கள் அதிகாரத்துறை வாரியாக ஒரு துறையில் போய் உதவி வேண்டி நிற்கும்போது பட்டறிவும் ஞானமும் கல்வி அறிவும் உள்ள பதவியாளர்கள் தேடி வந்து அவர்களுக்கு நிலை அறிந்து உதவி செய்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்படியான அந்த உயர்வான குணங்கள் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் பெருக வேண்டும் இப்படி பெருகினால்தான் இந்த கொரோனா நச்சுக்குருமி நச்சுக்கிருமியின் துன்பம் தானாக படிப்படியாய் விலகி முடிவு காணும் அறிவுரை ஆசிமுற்றே சுபங்கிறார் இப்படி முருகப்பெருமான் தனது அருட்சுவடி வாயிலாக உலகோர்க்கு கலியன் கொடுமைதான்ப்பா இந்த நச்சு கிருமி கொரோனாவினுடைய துன்பம் இது உலகில் அஞ்ஞானவான்களை எதிர்மறை சக்திகளை அநீதி மாந்தர்களை அழித்தே தீரும் சக்தியாக வந்துள்ளது மக்களிடை கலியன் கொடுமையாக தீவினை குணங்கள் பெருகி அதனால் இந்த நிலையை மாற்றி தயவுள்ள மக்களாய் உலகோர் மாறி உயிர்கொலை தவிர்த்து சுத்த சைவ நெறி ஏற்று ஜீவகாருண்ய ஒழுக்கம்பட நடந்து ஞானிகளை வணங்கி மற்றவர்க்கு தருகின்ற உதவி செய்கின்ற குணநலம் உருவாகி ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கஞானி வழியில் வர வர இந்த உலகத்தில் கொரோனா துன்பம் பரிபூரணமாய் படிப்படியாய் விலகி மக்களுக்கு பாதுகாப்பும் ஏற்றமும் காணும் இந்த நச்சுக்கிருமி துன்பம் கட்டுப்படுத்தப்பட்டு சடுதி மக்களுக்கு பாதுகாப்பும் நல்ல விமர்சனமும் அமைதியும் நன்மையும் வந்தடையும் அப்படின்னு சொல்லி நமது குருநாதர் வேண்டுதல் வைக்க சுப்பிரமணிய பெருமான் அருட்சிவடியில் ஆசையாக தந்துள்ளார் அனைவரும் பின்பற்றுவோமாக உலக உயிர்கள் அனைவரும் பாதுகாப்பு பெற்று குருநாதர் வழியில் ஞானவான்களாகி ஞானிகளாகவும் ஆகி இந்த உலகில் சிறப்பு காண்போம் வாரியர் ஓங்கார குடில் நோக்கி அடியேன் எந்தன் குருநாதர் அருளாசியோடு அடியேன் தந்த இந்த பேட்டியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்